ஏன் மூணு சைனீஸ்லாம் வச்சுக்க. ஓகே, இது ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோவாக இருக்க போகுது. நீங்கள் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அடுத்த வருஷம் வந்து ஸ்கூல் அமேஜர் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட். ஓகே, உன்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன? ஃபேவரட் சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ், ஆர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஜியோகிரஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மூணு தான் என் ஃபேவரட் சப்ஜெக்ட். மேத்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உங்கள் வெயிட் என்ன? என் வெயிட்டு வந்து 31 கிலோஸ். நீங்கள் அண்டர் வெயிட்டா? ஆமாம், லைட்டா. உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு வந்து ஒரு சாக்லேட் பிஸ்கெட் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிப்ஸு, குட்டி குட்டி பேக்கெட்டில் வந்து ஒரு சிப்ஸ் மாதிரி வரும் நீட் நீட்டாக, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு ஃப்ளவர்லேருந்து பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து மரியானா, ஆனா, ஷாரன், அதுக்கப்புறம் பாவலா. யார் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்? யார் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு வந்து மரியானா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஏன்னா ஏன்னா அவர் ரொம்ப கைண்டாக இருப்பா. பிளஸ் நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப பேசுவோம் நிறைய. நீ டீச்சர் பெட்டா? இல்லை இல்லை. ஓகே, நீ மிஸ்ஸு கிட்ட திட்டு வாங்கியிருக்கியா? எதுக்காக? ஹோம்ஒர்க் பண்ணாததுக்காக. ஆமாம், அதுக்கு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நான் எதுவும் பேப்பரை வெட்டினேன், அப்போ திட்டுவாங்க. ஸோ ரெண்டு வாட்டி தான் திட்டு வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன். இது வரைக்கும் நீ எத்தனை ஸ்கூல் மாறி இருக்க? ஸோ வந்து நான் இந்தியாவில் வந்து 4 ஸ்கூல் மாறி இருக்கேன், இட்லி வந்து 2. எது உன்னோட ஃபேவரட் ஸ்கூல்? எது ஃபேவரட் ஸ்கூல்னா தெரியல. அதான் எனக்கு எல்லா ஸ்கூலுமே எனக்கு ஸ்கூலே பிடிக்காது. ஸ்கூல் பிடிக்காதா? பிடிக்காது. அது எப்படி? ஏன்னா எனக்கு காலையில் ஏஞ்சி போகிறதுக்கு பிடிக்காது. பேசாமல் ஹோம் ஸ்கூலிங் பண்ணிவிட்டு நம்ம வேர்ல்டு ட்ராவல் பண்ணலாமா? சரி. கேரவேன்ல ஜாலியா? ஆமா, ஜாலியா இருக்கதுவே டிராவல் பண்ணா. ஹோம் ஆன் வீல்ஸ். ஜாலியா ஸ்கூல் ஹோம் ஸ்கூலிங் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஜாலியா டிராவல் பண்ணலாம். ஆமா, ஜாலியா ரிகவரி பண்ணா. யே யே. அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் குவெஸ்டின், உன்னோட ஃபேவரட் யூடியூப் தமிழ் சேனல் எது? இது கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் தான் பார்க்குவேன். தமிழ் வீடியோ சேனலில் நிறைய பார்க்குவேன், ஷார்ட்ஸ் தான் பார்ப்பேன் சின்ன சின்ன வீடியோ. ஸோ தெரியல. ஆனால் யூடியூப் வீடியோஸில் தமிழ் ஃபேவரட் சேனல் இது? எனக்கு என் சேனல் தான் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க சேனல் அது பிடிக்கும். காமெடி சேனல்? காமெடி சேனல் வந்து பேர் தெரியல, ஆனால் நிறைய பார்ப்பேன். என்ன பார்ப்பீங்க? சீரியல் மாதிரியா? ஆமாம், சீரியல், ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. தமிழ் ஷார்ட் சீரீஸ் ஒன்று பார்த்தவன், ஸ்கூல் பேக் டு ஸ்கூல் வெப் சீரீஸ். ஆமாம், அந்த மாதிரி. அது ஜாலியாக இருக்கும்ல? ஆமாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, ஷார்ட்ஸில் வந்து யார் ரொம்ப பிடிக்கும்? ஷார்ட்ஸில் யார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஜீனி வீனி. ஆமாம், ஜீனி வீனி தான் ரொம்ப பிடிக்கும். அதை சூப்பராக பண்ணுவாள்ல? ஆமாம். ஓகே, நீங்களும் பண்ணுவீங்களா ஷார்ட்ஸ் அந்த மாதிரி? ஆமாம், ஐயோ பண்ணியிருக்கேன் இந்த சேனலில். உனக்கு எந்த ட்ரெஸ் போட ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எந்த ட்ரெஸ் போடணும்னா வின்டர் ட்ரெஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சம்மர் ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மரில் வந்து ஷார்ட்ஸ் போட பிடிக்கும், ஸ்கர்ட் அவ்வளோலாம் போட பிடிக்காது. ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் டீஷர்ட், அதான் பிடிக்கும். பாய் ஷாவா கேர்ள் ஷாவா?
ஷார்ட்ஸ் வந்து பாய்ஸ் தான் இந்த அளவுக்கு பிங்க் கலரில் போட்டுட்டு கேர்ளிஷாக இருக்கும். ஓகே, உங்கள் முடி வந்து உங்களுக்கு தலை வரத்துக்கு எவ்வளோ டைம் ஆகும்? தலை வரத்துக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா ஆக்சுவலி ஒரு 3 மணி நேரம் ஆகும் சிக்கு உடைக்கிறதுக்கு. ஆமாம், அதுலேயே அழுத்து வழி இல்லை. அதான் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே நான் வந்து தலையை வாரவேன் சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. பின்னல் போடுறதில்ல? ஆமாம், அதனால் இப்படியே ஒட்ட முடியாது. அழகாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம இன்னும் அந்த பர்ஃபெக்டான கேர்லிங் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கல. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உன்னோட ஃபேவரெட் டாய் எது? ஃபேவரட் டாய் வந்து எனக்கு பார்பி தான் ஃபேவரட் டாயாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, ஏன்னா நான் ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டேன். அதனால இப்போ வந்து எனக்கு ஃபேவரட் டாய் என்னன்னா பாப்பெட். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபிஜெட் டாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போலாம் கையில் என்ன இருக்கு? கையில் வந்து பாயசம் இருக்கு. குடிக்கலாம், சூடாக இருக்கு. சூடெலாம் அரைச்சி குடி. நெக்ஸ்ட் க்வெஸ்டின் என்ன? உங்களுக்கு சென்னை பிடிக்குமா கேரளா பிடிக்குமா? ஸோ வந்து எனக்கு கேரளாவில் பிடிக்கும். கேரளாவா? சென்னையில் வந்து எனக்கு மால் ரொம்ப பிடிக்கும். சென்னையில் வந்து அந்த சிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய மால்லாம் இருக்கும். ஸோ அப்புறம் ஷாப்பிங்லாம் பண்ணுறது நல்லாயிருக்கும். கேரளா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அங்கே நிறைய செடியெலாம் இருக்கும். ஆமாம், நேச்சராக சூப்பராக. ஆமாம், அங்கே வந்து ரொம்ப காத்தடிக்கும், ரொம்ப சூடாக இருக்காது சென்னை மாதிரி. ஆமாம், கிளைமேட் ஹார்ஷாக இருக்கு, மைல்டாக சூப்பராக இருக்கும், மழை பெய்யும். ஆமாம். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆமாம், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.